சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் 2009 தொடங்கப்பட்டது. அந்த 2009 இது எப்படி தொடங்கப்பட்டது அப்படின்னா, எங்களுக்கு ஃபவுண்டேஷனை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. நாங்கள் என்ன எப்படி தொடங்குது அதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. எப்படின்னா, நாங்கள் வந்து திரு ஜேபி குரூப் சேர்மன் சுகுமாரோட பாப்பா, முதல் பாப்பாவோட பர்த்டே நடந்தது. அந்த பர்த்டேயில் வந்து பார்த்திங்கன்னா, கல்வியில் பின்தங்கி இருக்கவங்களுக்கு, படிக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிச்சு யோசித்தோம். அப்போது நாங்கள் இருந்த ஏரியா பார்த்திங்கன்னா வேசார்பட்டி கன்னிகாபுரம், ஓகேங்களா? பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் பேர்லாம் கிடையாது. பணம் வந்தது, இந்த பணத்தை எதாவது செய்யணும் அப்படின்னு யோசித்தோம். படிக்கிற மாணவர்களுக்கு செய்யலாம்னு யோசித்தோம். அப்போது யோசித்து முடிவைக்கப்பட்டதுதான் இந்த பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன். அப்போது இந்த பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷனில் படிக்கிறோம் மூணு விஷயமாக முடிவெடுத்தோம். என்னென்னா, ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்க, முதியவங்க, இந்த வெள்ள நிவாரணம் இந்த மாதிரி வரும்போது எண்டிங் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஓகேங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரெண்டாவது மருத்துவ உதவி. மருத்துவ உதவியால் நிறைய பேரால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணணும். மூணாவது, நாங்கள் முதல்ல ஆரம்பித்தபடி எஜுகேஷன், எஜுகேஷனில் பின்தங்கியிருக்க மாணவர்களுக்கு பண்ணணுன்ற மாதிரி ஃபவுண்டேஷன். இனிஷியலாக 1,00,000 ரூபாயில் ஆரம்பித்த இந்த பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் இப்போ ஒரு 11 வருஷத்தில் எங்களோட சொந்த பணம் 25-30 லட்சம் ரூபாய், எங்களோட சொந்த பணத்தில் நாங்கள் ஒரு எங்கள் குடும்பங்களுக்கு மேலே நாங்கள் வந்து நலத்திட்ட உதவிகள், எஜுகேஷன் ஹெல்த்து, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நகராட்சியை சேர்ந்த வேலுப்பட்டாவடி பெரியவர்களே, தாய்மார்களே, திரளாக வந்திருக்கக்கூடிய இந்த இது கொஞ்சம் எழுதிங்கன்னா நல்லா இருக்குமே. அவங்க அந்த போது சைடில் வச்சுருங்க. அதனால கூட இந்த ஜெயலட்சுமி பாலகிருஷ்ணன் டிரெக்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்களே, ஒரு சாதாரண ஓலை திசையில் பிறந்து இன்னைக்கு வந்து 300 கோடிக்கு தன் சொந்த வியர்வையில் உழைத்த நிறுவனங்களை படைத்திருக்கிற அன்பு தம்பி சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்வாழ்த்து. ஏன்னா நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடத்த மறந்துடுவாங்க. ஓலை திசையில் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் இருந்ததை மறக்காமல் நான் அந்த படம் காட்டுவாங்கன்னு நினச்சேன். 22 தம்பி காட்டலை. அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். வந்து உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். சொந்த வியர்வையில் 6 நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களில் வந்த வருமானத்தில் 30 லட்சம் ரூபாயை எடுத்து இந்த மாதிரி வந்து 10 இடங்களில் ஒரு வாரத்துக்குள்ள இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூரில் ஆரம்பித்து பெரம்பூர், வியாசம்பாடி, கன்னியாகுமரம், செஞ்சிருக்கும்போம், சம்பாதிநல்லூர், செங்கல்பட்டு, அதை மேலேறி பார்க்கறது அவங்க சொந்த ஊர். அவங்க சொந்த ஊர்லேயும் போய் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு 100 பேரை கூட்டு வச்சு நலத்திட்டங்கள் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஆவடி தொகுதி திருவேற்காடு நகரம் நம்ம வேலப்பஞ்சாவடியில் வந்து 200 பேருக்கு வந்து நலத்திட்டங்கள் செய்கிறதுக்காக வந்திருக்கிற அந்த நல்லுள்ளங்களுக்கு, சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அவர்கள் துணைவியா மொத்தமாக போயிருந்த சுதா சுகுமார், 2 பேருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு
உறுதுணையா இருந்து நடத்தி கொடுத்துட்டு இருக்கிற துணைத் தலைவர் மாதேசன் அவர்களே, கழக அரசுல அண்ணன் எடப்பாடியார் அரசுல நல்லா செய்யணும். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தரக்கூடிய உங்க நிறுவனங்கள் வளம் பெற வேண்டும். இந்த நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு 300 கோடி, இது வந்து ஒரு 10 வருஷத்துல 3000 கோடியா உருவெடுக்கணும். அப்படி உருவெடுக்கிறப்ப நீங்க 30 லட்சம் செலவு செய்யறவங்க 100 கோடி செலவு செஞ்சு இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு ராஜதுரை அவர்கள் கேள்வி சொல்லுங்க.